ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதியம் லஞ்சுக்கு அப்புறம் உள்ள வேலைகள் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வெள்ளை சாம்பார் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா காரசாரமான பச்சடியும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வெள்ளை சாம்பாரில் பார்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து நல்லா ஜாஸ்தியாக சேர்த்துருப்போம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெள்ளை சாம்பார் இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் இன்றைக்கி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டைம் வந்து 2 மணி ஆகுது. நான் இன்றைக்கி சன் டிவியில் சந்திரலேகா சீரியல் போயிட்டுருக்குது. இந்த சீரியல் பார்த்துட்டு இன்றைக்கி லஞ்செலாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ லஞ்ச் முடித்த கையோடே பார்த்திங்கன்னா பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் இருந்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேகம் நல்லா இருண்டு போயிருக்குது, மழை வந்து லைட்டாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போக போக பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய துளியாக நல்லா விழ ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாள் அடித்த வெயிலுக்கு இப்போ பெய்கிற மழை பார்த்திங்கன்னா நல்லா இதமாக இருக்குது, நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்குது. மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேட்டை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதை போய் பார்க்கலாம். க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து சீனி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸ்டீல் பாக்ஸில் போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாட்டில், ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது வேறு ஏதாவது ஒரு பாட்டில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பெரிய பாக்ஸை வந்து நம்ம எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன குட்டி பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு எடுத்துக்கலாம். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 250 ml, அதாவது நம்ம 1/4 கிலோ வரைக்கும் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். மொத்தம் இதில் 12 பீஸ் வரும். 6 பீஸ் வந்து கிச்சனில் இருக்குது. இந்த 6 பீஸில் காலியானதில் நான் க்ரோசரி ஐட்டம்ஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு மத்தியான நேரம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருந்து நம்ம பார்க்கலாம். க்ரோசரி ஐட்டம்ஸ் தீந்ததெல்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் போடுற பாக்ஸ், இந்த மாதிரி பாட்டில் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி வேலைகள் பண்ணி வைக்கிறதுனால அடுத்தடுத்த நாட்களில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் வந்து மிளகாத்தூள் தீந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஃபில் பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் முந்திரனாலே இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா இது வந்து 1/2 கிலோ மிளகாத்தூள், 1 மந்த் வரைக்கும் எனக்கு இது வரும். நான் இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். இது தான் நான் வந்து டெய்லி யூஸ்க்கு நான் எடுப்பேன். டெய்லி யூஸ்க்கு நான் எடுத்துகிட்டு இது காலி ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பாட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இதை ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரோசரி ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ரா உள்ளது. இது பார்த்திங்கன்னா மிளகா வத்தல், மிளகா வத்தல் திருச்சி 1/2 கிலோ திருச்சி நான் தனியாக வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வாட்டி இந்த மாதிரி 100 வத்தல் நான் வாங்கி வச்சுருக்கேன். மீன் குழம்பு, தீயல், காரக்குழம்பு இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம வறுத்து செய்வோம், அதுக்காக இந்த மிளகா வத்தல் நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், இந்த மாதிரி ரவா, சேமியா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கி வச்சுருக்குது. இது எல்லாமே எக்ஸ்ட்ராவாட்டு இந்த மாதிரி பேஸ்கட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ணலான்ட்டு நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் வாங்கின உடனே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். நான் இன்றைக்கி தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் இதை போட்டு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புட்டுக்கு மாவு திரிக்கலான்ட்டு பச்சரிசி இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். இந்த பச்சரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் நல்லா ஊறணும். இது நான் வந்து இன்றைக்கி மதியானம் 12 மணிக்கு இதை நான் ஊற வச்சுட்டேன். இது நல்லா ரெடியாக இருக்குது. இந்த தண்ணியெலாம் இன்றைக்கி வடித்து எடுக்கணும். பச்சரிசியை வந்து நான் இன்றைக்கி வடிக்கிறது பார்த்திங்கன்னா சாதம்லாம் வடிப்போம்ல அந்த மாதிரி மெத்தடில் தான் இன்றைக்கி வடிக்கிறேன். தண்ணியெலாம் நல்லா சொட்டு சொட்டாக நல்லா விழுந்துருச்சு பாருங்கள். இது ஒரு ஈஸியான மெத்தட். தண்ணியெலாம் சீக்கிரமாக வடிஞ்சிரும். நம்ம என்ன பண்ணுவோன்னா நல்ல பச்சரிசி நல்லா கழுவிட்டு அப்படி ஒரு துணியில் விரித்து போடுவோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 90% தண்ணி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம வந்து ஃபேன் காற்றுல வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டோம் அப்படின்னா நல்ல சர்ருன்னு காஞ்சிரும். பாருங்கள், ஃபேன் காற்றுல நான் ஒரு கிளாத் விரித்து போட்டிருக்கேன். மோஸ்ட்லி தண்ணி ஈரம் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அரிசி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. தண்ணியில் நல்லா வழிஞ்சி அரிசி வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். இப்போ இதை மிக்சியில் போட்டுட்டேன். இதை வந்து திரித்து எடுத்துடலாம். மிக்சியில் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம திரிச்சுக்கணும். நான் அரிசி எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரித்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் நான் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சல்லடை யூஸ் பண்ணி நான் இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா அரிசி எடுத்துக்க போகிறேன். இப்படி அரிசி எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய துகள்கள்லாம் இந்த சல்லடையில் அப்படி வந்துடும். அதை நம்ம 2வது 1 டைம் கூட மிக்சியில் போட்டு நல்லா அரிசி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா அரிசி எடுத்துக்கலாம்.
இது அரிக்கும்போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்ல சின்ன சின்ன துகள்கள்லாம் நல்ல கீழே வந்துடும். நீங்கள் இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி சல்லடை யூஸ் பண்ணி அரித்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்ல நைஸாக நமக்கு கீழே கிடச்சிரும். மேலே இந்த பெரிய பெரிய துகள்கள்லாம் இருக்குது மேலே வந்துடும். இப்போ அரிசி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நாள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இந்த மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி வறுக்கணும். மாவு வந்து வறுபடும்போது நல்ல ஒரு வாசனை வரும், அந்தளவுக்கு வறுத்தா இது போதும். இப்போ வறுத்து வச்சுருக்கதெல்லாம் நியூஸ் பேப்பரில் போட்டு அப்படியே ஆற விட்டுறலாம். பாருங்கள், நியூஸ் பேப்பரில் போட்டு விட்டுட்டேன், இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஏர் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சல்லடையில் நம்ம அரிக்கும்போது நமக்கு கிடைச்ச மாவு. இது வந்து நல்ல பெரிய துகள்களாக இருக்குது, இதையும் நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இதை வந்து புட்டுக்கு கொழுக்கட்டைக்கெல்லாம் கூட இந்த மாவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நம்ம இந்த மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம புட்டு இடியாப்பம் செய்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நெல்லிக்காய் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ இதை எடுத்து நம்ம பாயில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கொஞ்ச நேரம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ நெல்லிக்காய் நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம், அதனால் நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெல்லிக்காய் நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு, நான் இந்த சைடு பால் சுட வச்சிட்ருக்கேன். பால் நல்லா காஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி காஃபி போட போகிறதில்ல, இப்போ மழை சீசனாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி பெப்பர் போட்டு பால் சுட வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் சேர்த்துக்கலாம். பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சின்ன ஸ்பூனாக இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுகர் வந்து 1-2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்கள் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இது வந்து இந்த மழை சீசன்லலாம் பார்த்திங்கன்னா ஜலதோஷம் சளி இதெல்லாம் இருக்கும். இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி பால் பெப்பர் போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நெல்லிக்காய் வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஊறுகாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கடாயில் ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 1-2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கறியிடக்கூடாது. இப்போது இந்த டைமில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். இது இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாம் நெல்லிக்காயில் வந்து நல்ல சீக்கிரமாக இறங்கும். நம்ம நெல்லிக்காய் பாயில் பண்ணி இந்த மாதிரி செய்கிறதுனால இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நான் இன்றைக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ சூடான பெப்பர் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி மழை சீசனில் இந்த மாதிரி ஒரு பெப்பர் போட்டு இந்த மாதிரி பால் குடித்தோம் அப்படின்னா நம்ம த்ரோட்க்கு வந்து நல்ல ஒரு இதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மதியான டைம் 2 to 5 மணி வரை உள்ள வேலைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேலைகள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.